ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தாரை கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் இருக்கிற யூடியூபர்ஸ், நம்ம கேமிங் தமிழ் அண்ணன், இன்னும் நிறையா பேர்லாம் இருக்கிறாங்கல்ல, டிஜிபி சிங்கம், இவங்கெல்லாம் தமிழ்நிலைக்கு யூஸ் பண்ணுற ஃபாண்ட் பேக் நீங்கள் எப்படி அப்படியே அழகாக வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து நானே வேறவங்ககிட்ட பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஒரு கேமிங் சேனல், அவர் யார் அப்படின்னு பார்த்தனாக்கா, மெடோ நம்பர் ஒன் கேமர் அப்படின்னு தான் பார்த்து கற்றுக்கிட்டேன். ஸோ அவர்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ ப்ரோ, நான் இந்த வீடியோ போட்டுக்கிட்டா அப்படின்னு கேட்டேன். ஸோ நீங்களும் போட்டுக்கோங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அவருக்கொசரம் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்து அப்படின்னாக்கா, நான் உங்களுக்கு கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இசட் அர்ச்சீவர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதை வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்தாவே தெரியும், இசட் அர்ச்சீவர்னு போட்டால் அந்த க்ரீன் கலரில் வரும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி கீழே டவுன்லோட் இருக்கும். ஸோ அந்த டவுன்லோடில் உள்ள வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, நாம் டவுன்லோட் பண்ணமில்ல. ஸோ அது வந்து டவுன்லோட தான் இருக்கும், அதனால் நீங்கள் டவுன்லோடில் வந்துட்டு. ஸோ இங்கே பாருங்கள், நான் ரெண்டு வச்சிருக்கிறேன், ஒன்று வந்து ரெண்டாவது வீடியோ வரும். ஸோ இது வந்து இந்த வீடியோ வந்து வியூஸ் போச்சு அப்படின்னாக்கா ரெண்டாவது சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நீங்களாம் அழுத்தி பிடிச்சிடக்கூடாது, நிறைய பேர் அழுத்தி பிடிச்சிடுறீங்க. ஸோ அதை சும்மா ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா போதும், எக்ஸ்ட்ராட்னுக்கும். அது எக்ஸ்ட்ராட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா கீழே பாருங்கள் வந்தோம், க்ரீன் கலர் இருக்குல்ல, அதை அழுத்தினீங்க அப்படின்னாக்கா இப்படி வந்துடும். ஸோ அதில் அப்ளை டு ஆல் ஃபைல்ஸ் கொடுத்து ரீப்ளேஸ் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இப்படி லோடிங் ஆகும். லோடிங் ஆனோன்னு ஒரு பாஸ்வேர்டு வரும். ஸோ அந்த பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறத நான் வீடியோ எண்டில் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னாக்கா இப்போயே பார்த்துட்டு போய் டப்பு டப்புன்னு நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணிடுவீங்க. ஸோ பண்ணிவிட்டால் நமக்கும் வீடியோக்கு வாட்சவரும் கிடைக்காதுல்ல. ஸோ அதனால் அவ்வளோதாங்க, இது ஒரு சிம்பிள் ட்ரிக் தான். ஸோ இதை பண்ணிவிட்டிங்கன்னா போதும். பண்ணிவிட்டு அப்படியே நான் யூஸ் பண்ணுறது வந்து அதிகமாக பிக்சல் லேபு, அப்புறம் வந்து பிக்ஸ் ஆர்ட். ஸோ தமிழில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன், இதில் வந்து ஃபாண்ட் பேக் தான் சொல்லிக்கிறேன். ஸோ அப்புறம் வந்து தமிழில் ரெடி பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் வந்து கலர் கிராடியன்ட்டும் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். இது வியூஸ் போனால் தான் அதுவும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம டைப் பண்ணலாம். என்ன டைப் பண்ணலாம், ஒன் டேப் டிப்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஒன் டேப் டாப்னு போட்டேன். ஸோ இருங்க இருங்க, டேப்னு போட்டுக்கலாம். ஒன் டேப் டிப்ஸ், டிப்ஸாக ட்ரிக்ஸாக தெரியல, டிப்ஸ் போட்டாச்சா. ஸோ இப்போ போட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இதெல்லாம் பண்ணிடுவோம்டா. அங்கே இருக்கிற நீங்கள் வந்து ஏபி ஃபாண்ட் உங்களுக்கே தெரியும். ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னாக்கா இங்கே இருக்கிறத உங்களால் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ண அப்படின்னாக்கா, ஸோ நம்ம வந்து இதை ஏற்கனவே இது பண்ணி வச்சோம்ல, அதனால் இங்கே பாருங்கள் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். அந்த இடத்துல போய் டவுன்லோடுன்னு ஒன்று இருக்கும், இங்கே பாருங்கள் டவுன்லோட் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோடுக்குள்ளே போய் மெடோ நம்பர் ஒன் கேமர் நான் சொன்னல, அவரோட தான் நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ இதில் வந்து ஆட் டைரக்ட்லி கொடுத்தீங்கன்னா ஒரு எட்டு ஃபாண்ட் வரும். ஸோ இதுதான் நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு நிறையா பேர் யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து நீங்களும் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள் இவ்வளோ ஈஸின்னு. ஸோ நானும் அவரை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். மெடோ நம்பர் ஒன் தான் சொல்லி கொடுத்தாரு. இதுக்கு முன்னாடி நான் பார்த்து யாருமே எனக்கு புரியல. ஸோ இது வந்து நானும் வீடியோ போடலாம், ஸோ போட்டால் நமக்கு வியூஸ் போகல அப்படின்னு கேட்டேன். ஸோ ஓகேன்ட்டாரு. சரி நானும் போட்டிருக்கிறேன். இங்கே பாருங்கள் ஒன் டேப் டிப்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் நான் வந்து இது தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஏன் இங்கே பாருங்கள் நல்லா பார்க்கும்போதே செம்மையாகுது. இது வந்து கலர் கலராக வைக்கிறாங்க ப்ரோ, அது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது அடுத்த வீடியோவில் வரும். நான் இப்போயே சொல்கிறேன், இது வந்து வியூஸ் போகணும் போகுமான்னு தெரில, போனால் கன்ஃபார்ம் அந்த வீடியோ வரும். ஸோ இப்போ பாருங்கள் ஒன் டேப் டிப்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம கேமிங் தமிழில் நான் வைப்பாங்கள்ல. ஸோ எனக்கே எமோட்டா, அப்புறம் வந்து மணிக்கூண்டி நரசனடா இந்த மாதிரிலாம் வைப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இருங்க, நான் போடுற மாதிரிங்க. ஏ நான் இக்கே இதெல்லாம் தொலை தொலை அழுத்துறதுக்குள்ளே எனக்கே கலப்பாகி போச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க, நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எனக்கே எமோட்டான்னு போடலாம், இருங்க இருங்க. ஸோ எங்கப்பா எமோட்டா, எனக்கே எமோட்டான்னு போட்டாச்சு. ஸோ இது வேறு டன் கொடுத்தா போக மாட்டேங்குது, ஃபோன் லோட் ஆகுது போல இது. ஸோ இருங்க இருங்க, எனக்கே எமோட்டான்னு போட்டு. ஸோ எங்கப்பா அந்த ஏபி ஃபான்ட்டு ஏபி ஃபாண்ட்டில் போய், ஸோ இங்கே பாருங்கள் ரெண்டாவதுக்கு இதில் இதுதான் அந்த தமிழ். ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு தான் நம்ம தமிழ் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ செம்மையாக இருக்கும், நம்ம கேமிங் தமிழ்லாம் இதை தான் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் எனக்கே எமோட்டான்னு இருக்குது. ஸோ இதில் போய் நீங்கள் ஸ்ட்ரோக்கு, அப்புறம் வந்து அந்த ஷேடோ இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா செம்மையாக வந்துடும். ஸோ இதில் வந்து கலர் கிராடியன்ட் தான் ஒரு தமிழ்நேலுக்கு ஒரு செம்மையாக இதை. இங்கே பாருங்கள் நான் மை ஸ்டைலில் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இது எப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறேன், இது ஃபஸ்ட்லேருந்து வருதே. ஐயோ, ஸோ நான் வேறு மறந்துட்டு டப்புன்னு அழுத்திவிட்டேன். திருப்பி பாருங்கள் மெடோ நம்பர் கேமர் அந்த இது ரெண்டாவதில் மெடோ நம்பர் ஒன்று பார்த்தீங்களா, ஜிடிஎன் இது போட்டாச்சு. ஸோ இங்கே பாருங்கள் எனக்கே எமோட்டான்னு நம்ம ஜிடிஎன்ஐ வைக்கிற மாதிரி வந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள் ஒன் டேப் டிப்ஸ், இது வந்து என்னப்பா டைப் பண்ணலாம், இருங்க இதையே காப்பி பண்ணி உங்களுக்கு வேறு கூட பண்ணி காட்டுறேன். ஸோ ஒரே ஸ்டைலே எல்லாம் வச்சு அப்படி நல்லாயிருக்கும். சரி இதை வந்து எங்கப்பா காப்பியே காணும். ஸோ காப்பி இருக்குது, காப்பி பண்ணிட்டு அதை வந்து டைப் பண்ணலாம். இருங்க என்ன டைப் பண்ணலாம், என்ன டைப் பண்ணலான்னு தெரியல. ஸோ இதையே இருக்கட்டும், இதையே வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள் மெடோ நம்பர் ஒன் கேமர் நான் உங்களுக்கு காமிச்சல. ஸோ அதில் வந்து இந்த இதை வச்சிங்கன்னா கூட இது கூட நல்லா தான் இருக்கும். ஸோ இதே செம்மையாக இருக்கும், நீங்கள் இப்போதைக்கு யூஸ் பண்ண இதையே யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வளர வளர இன்னும் நிறையா உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா நீங்கள் வேறு சேனலில் கூட பார்த்துக்கலாம். யூடியூப்க்கு தேவையானதெல்லாம் யூடியூப்லேயே இருக்கும், உங்களுக்கு தேவையானதாக நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் நிறையா இருக்குது. ஸோ இதில் வந்து எட்டு ஃபாண்ட்ஸுமே யூஸ்ஃபுல் தான், எல்லாமே கெத்தாக தான் இருக்கும். அங்கே பாருங்கள் மாறி டூ ஃபாண்ட்லாம் இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து கேபிட்டலில் வச்சா அந்த ரக்கையாட்டம் வரும். எல்லாமே கேபிட்டல் வச்சிங்கன்னா நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே காட்டியிருப்பேன் பார்த்தீங்களா, எல்லாம் கேபிட்டலில் தான் வரும். ஸோ நீங்கள் கேபிட்டலில் வைக்காதீங்க, நடுவில்லாம் ஸ்மாலில் போட்டுருங்க, அதனால் கரெக்டாக செம்மையாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணுறதெல்லாம் நிறையா யூஸ் பண்ணலாம். இந்த இதில் எட்டு இருக்குது, எட்டுமே யூஸ் பண்ணலாம் நல்லா.
அடுத்தது வந்து தமிழ்லேயே வேறு பண்ணலாம். ஸோ அந்த கேமிங் டம்ளர்னு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த என்னமோ வானத்தில் மேகம் பார்க்க முடியல அந்த மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க, ஸோ அதை வந்து டைப் பண்ணலாம். ஸோ அப்புறம் இந்த வீடியோட கடைசியில் தான் பாஸ்வேர்டு வரும், ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் வணக்கம்னு வச்சு, ஐயோ வணக்கம்க்கு ரெண்டு சொல்லி நான் போட்டேன், ஸோ இதை வேறு அழிச்சிட்டு மாற்றிட்டு இருப்பேன், இதை வேறு இன்னும் எடிட் கூட பண்ணல. சரி இருக்கட்டு விடுங்க, வணக்கம்னு போடலாம். ஸோ பண்ணுறதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு போயிடலாம். ஸோ வணக்கம்னு போட்டாச்சு, இங்கே பாருங்கள் போட்டு. ஸோ இருங்க, எங்கப்பா அந்த ஏபி ஃபாண்ட்டு, இல்லை அந்த ஏபி ஃபாண்ட்டில் போயிட்டு மை ஃபாண்ட்டில் போய் ரெண்டாவதில் ரெண்டாவது, ஐயோ எங்கே போச்சுன்னு தெரியல. ஆமாம் ஃபஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டை தவிர எல்லாத்தையும் நான் அழுத்திட்டுக்கிறேன், இருங்க ஃபஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் இதே கெத்தாக தான் இருக்குது, நான் இன்னும் இங்கே இருக்கிற ஃபாண்ட்டு தான் யூஸ் பண்ணிட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னடா பாஸ்வேர்டு சொல்கிறீ அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, ஸோ அந்த பாஸ்வேர்டு இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கேபிட்டலில் பண்ணிக்கோங்க, இவ்வளோதாங்க இந்த பாஸ்வேர்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.